டான் தொலைக்காட்சி மற்றும் கல்வி தொலைக்காட்சி குடும்பங்களுக்கும் அரசியல் விஞ்ஞான மாணவர்களுக்குமான இன்னேற வணக்கங்களை தெரிவித்து, அரசியல் விஞ்ஞான மாணவர்களே, நாங்கள் இலங்கை அரசியல் பகுதியினுடைய டுணமூர் அரசியலமைப்பையும் சோல்வெரி அரசியலமைப்பையும் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த விடயப்பரப்பாக முதலாம் குடியரசு யாப்பு என்ற விடயப்பரப்பு தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். மாணவர்களே, காபோதா உயர்தரத்திலே 2020 இருபத்தியோராம் ஆண்டு பரீட்சையில் தோற்ற இருக்கிற மாணவர்களுக்கு இந்த காலப்பகுதி மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயப்பரப்பாக காணப்படும். 2020 பரீட்சை களத்தை சந்திக்க இருக்கின்ற மாணவர்கள், இப்போது நாங்கள் தொலைக்காட்சி ஊடாக கலந்துரையாடுகின்ற இந்த விடயங்கள் உங்களுக்கு மீள் வாசிப்பை தர முடியும். ஆகவே அந்த மீள் வாசிப்பின் ஊடாக உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களை நீங்கள் பக்குவமாக கையாளக்கூடிய நிலைமையும், பரீட்சையிலே உயர் புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்பையும் தரக்கூடிய வல்லமை இந்த மீள் வாசிப்புக்காக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பணியிலே ஆற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு டான் தொலைக்காட்சி மிகவும் யாழ்ப்பாணத்தினுடைய ஆசிரியர்களை ஒன்றிணைத்து மிகவும் சிறப்பான கைங்கரியத்தை ஆற்றுகிறார்கள். அது இந்த 2020 ஆண்டு பரீட்சை மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைகிறது. நாங்கள் பாட விடியப்பரப்புக்குள்ளே செல்ல இருக்கிறோம். நாங்கள் இலங்கை அரசியலினுடைய முதலாம் குடியரசு யாப்பு என்று சொல்லப்படுகின்ற 1972 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட சோசலிச ஜனநாயக குடியரசு யாப்பு தொடர்பாக இன்றைய வகுப்பினுடைய கலந்துரையாடல் ஆரம்பமாக இருக்கிறது. மாணவர்களே, நாங்கள் சோல்வெரி அரசியலமைப்பு படிச்சிருக்கிறோம். அந்த சோல்வெரி அரசியலமைப்பு 1947 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு 1972 வரை இலங்கையில் அந்த சோல்வெரி அரசியலமைப்பு நடைமுறையில் இருந்ததென்று நாங்கள் அறிமுகத்தில் வடிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த சோல்வெரி யாப்பு 47 நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு 72 ஆண்டு வரை இலங்கையில் நடைமுறையில் இருந்திருக்கிறது. 48 ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக, அதாவது காலனித்துவ ஆட்சியிலிருந்து இலங்கை விடுபட்டதாக நாங்கள் கருத்து கணிப்பு வச்சிருக்கிறோம். அதில் இருந்து நாங்கள் 1948 இருந்து இலங்கை தன்னாதிக்கம் கொண்ட ஒரு சுயாதீன நாடு என்று சொல்லுகிறோம். அப்படி சொல்லப்பட்ட நாடு 48 இருந்து 72 வரைக்கும் அரசியல் ஜாப்பு மாற்றத்தை மேற்கொள்ளவில்லை. அந்த ஜாப்பு மாற்றம் அரசியலில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக சோல்வெரி அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தியக்குள்ள அங்கே வரையப்பட்டிருந்த விடயம், இந்த அரசியலமைப்பை மாற்ற திருத்த வேணும் என்று சொன்னால் 3/2 பெரும்பான்மை ஆதரவினை பெற வேண்டும். அந்த 3/2 பெரும்பான்மை ஆதரவினை நீண்ட காலமாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் பெற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக 1970 ஆண்டு வரை ஒவ்வொரு அரசியல் தேர்தல்களிலும் இந்த ஜாப்பு மாற்றத்துக்கான சிந்தனை போக்கு இருந்தபோதும் கூட அவை மாற்றுவதற்கான 3/2 பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கப்பெறவில்லை. அதனாலே சோல்வெரி அரசியலமைப்பு தான் நீண்ட காலமாக இலங்கையில் வலுப்பெற்றிருந்ததாக நாங்கள் சொல்லிக்கொள்ளுகிறோம். அந்த சோல்வெரி அரசியலமைப்பு 1972 ஆண்டு மாற்றியமைக்கப்பட்டு புதிய முதலாம் குடியரசு யாப்பு என்றது உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறோம். இப்போது இந்த முதலாம் குடியரசு திட்டம் உருவாக்கப்படுவதற்கான பின்னணி தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். 1972 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய பின்னணி தொடர்பாக நாங்கள் ஆராய்வதற்கான வாய்ப்பு நாங்கள் பார்க்கணும். சோல்வெரி அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த காலப்பகுதியில் இலங்கை சுதந்திரம் அடைந்தது. காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபட்டிருந்த போதும் அங்கே ஜாப்பு மாற்றம் இடம்பெறவில்லை. ஆனாலும் நீண்ட காலமாக இந்த அரசியலமைப்பு நடைமுறையில் இருக்கின்ற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சியும் இடதுசாரி கட்சியினர்களும் கூடுதலாக இந்த அரசியல் ஜாப்பினை மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையில் இருந்தார். குறிப்பாக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அன்றைய காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், இடதுசாரி இயக்கங்களும் அன்றைய காலத்திலே சோல்வெரி திட்டத்திலே பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த சோல்வெரி யாப்பு மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். குறிப்பாக இந்த சோல்வெரி அரசியலமைப்பு பிரித்தானியர்களால் முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது, அதாவது சொல்லுவார்கள் அந்நியரால் உருவாக்கப்பட்ட யாப்பு மாதிரி. அடுத்தது சொன்னார்கள், இந்த சோல்வெரி அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த சோல்வெரி அரசியலமைப்பு பிரித்தானிய நிர்வாகம் உரிமைகளை, பிரித்தானிய சிறப்புரிமைகளை தான் இங்கே பின்பற்றி இருக்கிறது.
அப்போ பிரித்தானிய சிறப்புரிமைகள், பிரித்தானிய நிர்வாக முறைமைகளை இந்த சோல்வரி திட்டம் உள்வாங்கியிருக்கிறது. ஆகவே இந்த ஜாப்பை மாற்றியமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், சோல்வரி அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டாச்சு. இங்கே அடிப்படை உரிமைகள் என்கின்ற விடயப்பரப்பு காணப்படவில்லை. சிறுபான்மையோர் பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டிருந்தாலும், ஒரு இலங்கை தன்னாதிக்கம் கொண்ட சுயாதீனமான ஜாப்பு என்று சொன்னால் அங்கே அடிப்படை உரிமைகள் என்ற எண்ணப்பாடு இருக்கவில்லை. அப்போ அடிப்படை உரிமைகள் என்ற எண்ணப்பாடு காணப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே காணப்பட்டதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 72 அரசியலமைப்பு உருவாக்கத்திற்குரிய தன்மையில் நாங்கள் மிக பிரதானமான குற்றச்சாட்டாக சொல்லிக்கொள்ளுகின்ற விடயப்பரப்பு, அந்த அந்நியரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் காணப்படவில்லை, சட்டத்துறையிலே வந்து அங்கே சுயாதீனமான செயற்பாடுகள் காணப்படுகிறது என்று சொல்லியும், இலங்கை ஒரு தன்னாதிக்கம் கொண்ட இறைமை கொண்ட ஒரு அரசியல் ஜாப்பு மாதிரியை பின்பற்றவில்லை என்று சொல்லி இலங்கையர்கள், குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சிகள் போன்றன இதிலே அடித்தளமாக வரையறுத்து கொண்டார்கள். இவர்களுடைய கோரிக்கைகள் இந்த அரசியல் ஜாப்பை மாற்றியமைக்க வேண்டும் என்றிருந்தார். அதற்கு சாதகமாக அமைந்ததுதான் 1970 பொதுத் தேர்தல். இந்த 1970 பொதுத் தேர்தல் இந்த புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கத்துக்கான வித்திட்டது எப்படி என்று சொன்னால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் கூட்டு சேருகிறது. இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் கூட்டு சேர்ந்து அந்த கூட்டிணைவினாலே ஒரு பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக்கொள்ளுகிறார். உண்மையிலே நாங்கள் அரசியல் ரீதியாக பார்த்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து வெற்றி பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏனைய இடதுசாரி கட்சிகளையும் தன்னுடைய கூட்டணிவிலை இணைத்து கொண்டதினாலே அங்கு வெற்றியினை பெற்றுக்கொள்ளும், அதாவது ஐக்கிய முன்னணி என்ற அரசாங்கத்தினைத்தான் இங்கே உருவாக்குகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கூட்டணிவினாலே ஐக்கிய முன்னணி உருவாக்கப்படுகிறது. அந்த ஐக்கிய முன்னணி அதிகூடிய ஆதரவுகளை பெற்றுக்கொள்ளும். இதற்கு அன்றைக்கு சிறிமாவு பண்டாரநாயக், அன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருந்த சிறிமாவு பண்டாரநாயக்கா, நாட்டுக்கு புதிய அரசியல் ஜாப்பு தேவை என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டு இருந்தமையினாலே எங்களுக்கு இந்த சோல்வரி அரசியலமைப்பை மாற்றி புதிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்க வேண்டும் என்பதை அவர் திட்டவட்டமாக கருத்தில் எடுத்தார். அதன் விளைவாக புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு அனைவருக்குமான அழைப்பாணை விடுக்கப்பட்டது. அனைத்து கட்சிகளுக்கும் அனைவருக்கும் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டது புதிய அரசியல் ஜாப்பு. ஏனென்று சொன்னால், இவ்வளவு காலமும் இலங்கையில் நடைமுறையில் இருந்தது பிரித்தானியர்களுடைய அரசியல் ஜாப்பு மாதிரிகள். அப்போ பிரித்தானிய ஜாப்பு மாதிரிகள் தான் தொடர்ச்சியாக இலங்கையில் இருக்கிறது. அதை நீக்கி இலங்கைக்கென்று சொல்லி தன்னாதிக்கமான சுயாதீனமான ஜாப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா புத்திஜீவிகள், அரசியலாளர்கள், சட்டவியலாளர்கள் எல்லாருக்கும், எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பாணை விடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அழைப்பாணையை மிக பிரதானமாக அன்றைக்கு இருந்த இரண்டு கட்சிகள், ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி நிராகரித்து கொண்டது, தமிழ் தேசிய தமிழரசு கட்சி நிராகரித்து கொண்டது. இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து பார்த்தோம் என்று சொன்னால், என்ன எங்களுடைய அரசியல் பிரமுகர்களாக இருந்த அன்றைய காலத்தில் இருந்தவர்கள் இவர்கள் நிராகரித்து கொண்டார். ஆனால் அவர்கள் நிராகரித்து கொண்டமை இந்த சோல்வரி ஜாப்பியை நடைமுறையில் இருக்க வேண்டும், முதலாம் குடியரசு அதாவது புதிய அரசியலமைப்பு எங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு எண்ணப்பாட்டில் இரண்டு கட்சிகளும் நிராகரித்ததாக சொல்லுவார்கள். ஆனாலும் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னோடு கூட்டு சேர்ந்திருக்கிற இடதுசாரி இயக்கம், ஏனைய அரசியல் கட்சிகள் எல்லாவற்றையும் கூட்டிணைந்து புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான கலந்துரையாடல் நடைபெற்றது. அதனுடைய கலந்துரையாடலின் அடிப்படையில் அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான அரசியல் ஜாப்பு நிர்ணய சபை அல்லது அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவராக கொல்வினார் டி சில்வா தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். அன்றைய காலத்தில் இடதுசாரி கட்சிக்குள்ளே இருந்த கொல்வினார் டி சில்வாவை அன்றைக்கு அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவராக பொறுப்பேற்க சொன்னார். அதனாலே கொல்வினார் டி சில்வா தலைமையில் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அந்த நிர்ணய சபை இலங்கையில் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி கொள்ளுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், இலங்கை தனக்கென ஒரு சுயாதீனமான அரசியல் ஜாப்பை உருவாக்குகின்றபடினால பல்வேறுபட்ட சோல்வரியில் இருந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், தனக்கென ஒரு தனித்துவமான ஒரு ஜாப்பை உருவாக்க வேண்டிய கடப்பாடு இருந்தது. அதன் விளைவாக இந்த கொல்வினார் டி சில்வா தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை
இது தொடர்பாக கலந்துரையாடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானம், அதாவது வந்து இங்கே பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக வாக்கெடுப்புகள் எல்லாம் நடைபெற்று கலந்துரையாடப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த புதிய அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்தி கொள்ளுகிறார். குறிப்பாக 1972 இந்த புதிய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 1972 மே மாதம் 22 சட்டபூர்வமாக பிரகடனம் செய்து கொள்ளுகிறார். மாணவர்களே, நாங்கள் இப்போது முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய அறிமுகம் தொடர்பாக நான் கலந்துரையாடியிருக்கிறேன். குறிப்பாக சோல்வரி திட்டத்தினுடைய குறைபாடுகளை மிக பிரதானமாக குற்றம் சாட்டி, அதாவது இலங்கையிலிருந்து பிரித்தானியருடைய காலனித்துவ ஆட்சி வெளியேறப்பட்டிருக்கு, ஆனால் இலங்கையில் ஜாப்பு மாற்றம் நடைபெறவில்லை. இலங்கை தனக்கென ஒரு ஜாப்பை கொண்டு வர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சியும் மிக பிரதானமாக அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். நீண்ட நாட் கோரிக்கைகள், ஆனால் தேர்தலில் 3-2 பெரும்பான்மை பெறவில்லை. அதனாலே அவர்கள் 1970 பொது தேர்தலில் வெற்றியினை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் கூட்டு சேருகிறது. அப்படி கூட்டு சேர்ந்து பெற்றுக்கொண்ட வெற்றியினாலே அங்கே என்ன செய்யப்படுகிறது, 3-2 பெரும்பான்மை ஆதரவு பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த 3-2 பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக்கொண்டதனாலே இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கொண்டிருந்த சோல்வரி அரசியலமைப்பு மாற்றத்தை மீள அதை கட்டியெழுப்புவதற்கான பொறுப்பை எடுக்கிறார். அன்றைய காலத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பானை விடுத்த போதும் ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழரசு கட்சியும் அதை நிராகரித்திருந்தது. ஏனைய கட்சிகள் அங்கு ஒன்று கூடியிருந்தார்கள். அதிலே அரசியல் அமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்படுகிறது. பிள்ளைகள், அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவராக இடதுசாரி இயக்கத்திலே அன்றைக்கு இருந்த கலாநிதி கொல்வினார் டி சில்வா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர்களை உள்ளடக்கி இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை பிரகடனப்படுத்தப்படுகிறது. அப்படி இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை நாட்டுக்கு தேவையான தன்னாதிக்கம் கொண்ட ஜாப்புகள் தொடர்பாக கலந்துரையாடி பல்வேறுபட்ட விடயங்களை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே 1972 மே மாதம் 22 இந்த புதிய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்போ மாணவர்களே, நாங்கள் முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய அறிமுகம் தொடர்பாக இப்போ பார்த்துருக்கிறோம். இந்த முதலாம் குடியரசு திட்டம் எவ்வாறு இலங்கையில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இலங்கை தனக்கென முதலாவது அரசியல் ஜாப்பு. இதை சில அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வார்கள், குடியரசு ஜாப்பு என்று சொல்லுவதில் சங்கடம் இருக்கிறது என்று. அதிலே நியாயபூர்வங்கள் ஏராளம் இருக்கிறது. அது எங்களுக்கு மாணவர்களுக்கு தேவை இப்போதைக்கு இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் கொண்டு வந்து நிறைவு முதலாம் குடியரசு ஜாப்பு சோசலிச ஜனநாயக குடியரசு ஜாப்பு என்ற உத்தியோக பேரிலே நடைமுறைப்படுத்தி கொண்டார். இவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு 1978 ரெண்டாம் குடியரசு நடைமுறைக்கு வரும் வரை அமுலில் இருந்தது என்று சொல்லுவார். அப்போ 1972 நிறைவேற்றப்பட்டு கொண்டு வந்து பிரகடனப்படுத்தப்பட்ட முதலாம் குடியரசு ஜாப்பு 1978 ரெண்டாம் குடியரசு அமைப்பு நடைமுறைக்கு வரும் வரை ஏறத்தாழ 6 இந்த முதலாம் குடியரசு திட்டம் நடைமுறையில் இருந்தது என்று சொல்லலாம். அப்படியான தன்மையில் இதனுடைய அறிமுகத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். விளங்குதானே பிள்ளைகள்? இப்போ நாங்கள் சோல்வரி அரசியலமைப்பில் இருந்து முதலாம் குடியரசுக்கு வந்திருக்கிறோம். அந்த முதலாம் குடியரசின் அறிமுகம் தெட்ட தெளிவாக பார்த்துருக்கிறோம். இப்போது இந்த முதலாம் குடியரசு ஜாப்பிலே நிறைவேற்றப்பட்டிருந்த மிக பிரதானமான அம்சங்கள் ஜாப்பிலே நாங்கள் அந்த அரசியல் நிர்வாகம் சட்டம் நீதித்துறை தொடர்பாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற மிக பிரதானமான விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகும். அந்த அடிப்படையில் மக்களிறமை, அடிப்படை உரிமைகள், சுதந்திரங்கள், அரச கொள்கை தத்துவங்கள், தேசிய அரசு பேரவை, குடியரசு ஜனாதிபதி, அரசியலமைப்பு நீதிமன்றம், அமைச்சரவை, மொழியும் மதமும், பொதுச்சேவை, நீதிச்சேவை, ஆணைக்குழு, இதை நாங்கள் பொதுவாக ஆணைக்குழு என்று சொல்லலாம். இதைவிட பார்த்தோம் என்று சொன்னால் மொழி மதம், மொழியும் மதமும் என்ற எண்ணப்பாடும் இருக்கிறது. மொழி மதம் என்ற எண்ணக்கருவையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அந்த அரசியலமைப்பின் முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய சிறப்பம்சங்களே மக்கள் இறமை, அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்களும், அரச கொள்கை தத்துவங்கள், தேசிய அரசு பேரவை, குடியரசு ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, அதைவிட மொழியும் மதமும், பொதுச்சேவை,
நீதி சேவை ஆணை கொடுக்க இவ்வளவு விடயங்களும் இந்த முதலாம் குடியரசு திட்டத்தில் மிக பிரதானமாக நாங்கள் பார்க்க போகிற விடயம். இப்போ நாங்கள் முதலாவது விடயத்துக்குள்ளே வருவோம். மக்கள் இறைமை தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மக்கள் இறைமை தொடர்பாக சரியா மாணவர்களே, முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய அறிமுகம் சொல்லியிருக்கிறோம். முதலாம் குடியரசு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிரதானமான அம்சங்கள் பற்றி கதைத்திருக்கிறோம். இந்த முதலாம் குடியரசு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிரதான அம்சங்களிலே எங்களுடைய பரீட்சை களத்திலே அடிக்கடி வந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சட்டத்துறையாக இருக்கிற தேசிய அரசு பேரவை, நிர்வாகத்துறையாக இருக்கின்ற இந்த குடியரசு ஜனாதிபதி அமைச்சரவை என்ற விடயப்பரப்புகள் அதிகளவில் பெரிய கேள்விகளுக்கு மாறும். அதைவிட அடிப்படை உரிமைகள், மக்கள் இறைமைகளும் சில சந்தர்ப்பங்களிலே 10 புள்ளிகளை எங்களுக்கு பெற்றுத்தருவதற்காக வருகின்ற ஒரு பகுதி. ஏனையவை நாங்கள் MCQ அல்லது வந்து எங்களுடைய கட்டமைப்பு வினாக்களுக்குள்ளே நாங்கள் அதை சந்தித்து கொள்ளலாம். மிக பிரதானமாக இப்போ தேசிய அரசு பேரவை சட்டத்துறை தொடர்பாக அடிக்கடி முதலாம் குடியரசிலே வருகின்ற ஒரு வினா. சட்டத்துறை தொடர்பாக வரும், பிரதமர் அமைச்சரவை தொடர்பாக வருகின்றது, அடிப்படை உரிமைகள், மக்கள் இறைமை, இந்த 4 விஷயமும் மிக பிரதானமாக வரும். ஆரம்ப காலங்களிலே அரசியலமைப்பு நீதிமன்றம் கூட தொடர்ச்சியாக வருகை தந்தது, இப்போ கொஞ்சம் வருவது குறைவு. ஆனாலும் இந்த 4 விடயங்களை நாங்கள் கட்டமைப்பு வினா, கட்டுரை வினா, MCQ எல்லாவற்றுக்கும் நாங்கள் தயார் பண்ணக்கூடிய வகையில் இந்த பகுதிகள் அமைந்திருக்கும். இப்போ நாங்கள் மக்கள் இறைமை தொடர்பான விடயத்துக்குள்ளே வருகிறோம். மக்கள் இறைமை என்று சொன்னால் முதலாம் குடியரசில் பிள்ளைகள் நிறைவேற்றப்பட்ட மிக பிரதானமான ஒரு விடயப்பரப்பு மக்கள் இறைமை. பேரிலேயே இருக்கு மக்கள் இறைமை, மக்களுக்கு அதிகாரம் என்கின்ற ஒரு வாசகம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. முதலாம் குடியரசு இலங்கையிலே முதன் முதலாக உருவாக்கப்பட்ட இந்த தன்னாதிக்கம் கொண்ட சுயாதீனமான அரசியல் ஜாப்பிலே அதிகாரம் ஆரிடத்திலே இருக்குன்னு சொன்னால் மக்களிடத்திலே இருக்கிறதா. அப்போ இறைமை மக்களுக்கு உரித்துடையது, மக்களிடத்திலே தான் இறைமை இருக்கிறது என்ற வாசகத்தை இது சொல்லுகிறது. எங்களுடைய முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய ஜாப்பின் 3, 4, 5 சரத்துகள் இந்த 3, 4, 5 பகுதிகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையில் மக்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை பேசுகிறோம். குறிப்பாக ஜாப்பின் மூலம் ஆட்சி செய்யும் அதிகாரம் மக்களிடம் உள்ளது என இந்த மக்கள் இறைமை என்ற வாசகம் சொல்லுகிறோம். அப்போ இலங்கை தொடர்பாக ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற தன்மை மக்களுக்கு இருக்கிறது. இலங்கை மக்களாகிய நாம் மக்களிடமிருந்து அவர்களது முழு வலுவினையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்வதுடன் இந்நாட்டு மக்களாகிய நாம் எமக்குள் சுதந்திரத்தையும் சுயாதிக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு இவ் அரசியலமைப்பை அமைத்து சட்டமாக்கி எமக்கு அளித்துள்ளோம். அப்போ மக்களாகி எமக்கு நாமே சட்டமாக்கி கொண்டு வந்திருக்கிற அரசியலமைப்பு என்பதை மக்கள் இறைமை என்ற வாசகத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கு. இதன்படி இந்த இலங்கையினுடைய சுதந்திரமும் இறைமையின் தன்னாதிக்கமும் என மக்களிடத்தில் இருந்துதான் பிரயோகிக்கப்படுகின்றது என்பதை முதலாம் குடியரசு திட்டம், அதாவது சோசியலிச குடியரசு ஜாப்பு உறுதி பூண்டிருக்கிறதாக சொல்லுவார். இந்த மக்கள் இறைமை என்ற விஷயத்துக்குள்ளே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஜாப்பினுடைய 3 பகுதிகள், அதாவது 3 சரத்து சொல்லுகிறது மக்களே இறைமையாளர்கள், நாட்டினுடைய மக்களே இறைமையாளர்கள், ஆட்சி அதிகாரத்தை தெரிவு செய்பவர்கள் மக்களே என்பதை 3 சரத்து சொல்லுகிறது. ஜாப்பினுடைய 4 சரத்து சொல்லுகிறது பிள்ளைகள் தேசிய அரசு பேரவை, அதாவது வந்து இலங்கையினுடைய சட்டத்துறையாக இருக்கின்ற தேசிய அரசு பேரவை தனக்குரிய அதிகாரம், அதாவது தேசிய அரசு பேரவைக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற அதிகாரம் மக்களுக்கு உரித்துடையது. அப்போ தேசிய அரசு பேரவையாக இருக்கின்ற சட்டத்துறைக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற அதிகாரம் மக்களுக்கு உரித்துடையது என்பதை 4 சரத்து சொல்லுகிறது. 5 சரத்து சொல்லுகிறது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அங்கம் வகிக்கின்ற இந்த தேசிய அரசு பேரவை தான் மீ உயர் நிறுவனமாக கணிக்கப்படும். அப்போ தேசிய அரசு பேரவை மீ உயர் நிறுவனமாக கணிக்கப்படுகிறது என்று 5 சரத்து சொல்லுகிறது என்றால் அந்த தேசிய அரசு பேரவையை உருவாக்குகின்ற மக்கள், அதுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற மக்கள் அதிகாரம் படைத்தவர்கள். அப்போ உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற அதிகாரம் மக்களுக்கு இருக்கிறது. 3 சரத்து சொல்லுது மக்களே இறைமையாளர்கள் என்று. ஆகவே ஜாப்பினுடைய 3, 4, 5 சரத்துக்களின்படி இலங்கையில் மக்களே இறைமையாளர்கள் என்பதை இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது. இதை நாங்கள் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் இலங்கை பிரித்தானிய அரசாங்கத்திடம் இருந்து விடுபட்டதனாலே
தனக்கென்று ஒரு சுயாதீனமாக உள்ளாக்கப்படுது. ஆட்புல எல்லைகள், எங்களுடைய எல்லைகளை வரையறுத்து கொள்ளுகிறது. இலங்கைக்கான தேசிய கொடிகள், தேசிய லட்சணைகளை அறிமுகம் செய்து கொள்ளுகிறது. தனக்கான ஒரு இனம், அதாவது இலங்கை பல்வேறுபட்ட இனங்களை உள்வாங்கி இருக்கிறது. அந்த இனத்தவர்களுக்காக எங்களுடைய நாட்டின் மீது தேசிய பற்றினை ஏற்படுத்துகின்ற முகமாக தேசிய கொடி, தேசிய லட்சணை, நிர்வாக மாவட்டங்கள், நிர்வாக எல்லைகளை வகுத்தார்கள். அது இந்த மக்கள் இறைமைக்குள்ள அது உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் இறைமை என்ற வாசகம் இலங்கையில் மக்களுக்கு அதிகாரங்கள் உண்டு என்பதை சுட்டி காட்டுகிறது. அப்போ மாணவர்களே, முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய முதலாவது பகுதி மக்கள் இறைமை, இது பெரிய அளவில் இப்போது பெரிய வினாக்களுக்கு வருவது குறைவு. ஆனாலும் நாங்கள் அந்த விடயத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும். மக்கள் இறைமை என்பது எங்களுக்கு சொற்பிரயோகத்திலே தெரிகிறது, மக்களே இறைமையாளர்கள் என்பதை போதிக்கிறது. அந்த மக்கள் இறைமையாளர்கள் என்பதை ஜாப்பினுடைய 3, 4, 5 சரத்துக்களே ஆராய்கின்ற போது அந்த சரத்துக்களினூடாக மக்கள் இறைமையாளர்கள் என்பதை திட்ட தெளிவாக புலப்படுத்துகிறது. குறிப்பாக மக்களே இறைமையாளர்கள் என்பதை 3 சரத்தும், அந்த மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றதை உள்ளடக்கிய சபைதான் தேசிய அரசு பேரவை என்ற 4 சரத்தும், அப்படி மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தேசிய அரசு பேரவையே மீ உயர் நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற 5 சரத்தும் மக்கள் இறைமை என்ற வாசகத்தை அழகாக பிரகடப்படுத்தியிருக்கு. ஆகவே மக்கள் இறைமையாளர்கள் என்பதை, ஆட்சி அதிகாரத்தை தெரிவு செய்பவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளீர்க்கப்பட்டவர்கள் என்பதை அந்த முதலாம் குடியரசினுடைய மக்கள் இறைமை என்ற பகுதி நமக்கு சொல்லும். இப்போது 2வது பகுதிக்கு வரப்போகிறோம், அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்களும். மாணவர்களே, இந்த அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்களும் என்ற விடையப்பிரவு தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடிய கூட சோல்பரி அரசியலமைப்பில் இருந்த ஒரு மிக பிரதானமான குற்றச்சாட்டாக சொல்லப்பட்டது, எங்களுக்கு அடிப்படை உரிமைகள் பற்றிய எதுவித ஏற்பாடுகளும் இல்லை என்று சொல்லப்பட்டது. நாங்கள் சோல்பரி படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள், அந்த சோல்பரியில பிள்ளைகள் சிறுபான்மையோர் காப்பீடு இருக்கிறது, அந்த சிறுபான்மையோர் காப்பீடு ஜாப்பலங்காரம் என்று நான் போன வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன். அதுதான் ஒரு ஆய்வாளருடைய கருத்துக்களும், சிறுபான்மையோர் காப்பீடு என்பது ஒரு ஜாப்பலங்காரம், அதை இருந்து பிரயோசனம் இல்லை என்று சொல்லி இலங்கையர்கள் குற்றம் சாட்டினார்கள். இந்த சோல்பரி ஜாப்பில் சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பு இருக்குது, ஆனால் இலங்கைக்கென்று உரிமைகள் சுதந்திரங்கள் பற்றி பேசப்படவில்லை. உரிமைகள், எங்களுக்கு இருக்கிற உரிமைகள் என்ன, சுதந்திரங்கள் என்ன, சமத்துவம் என்னென்று ஜாப்பில் வரையறுக்கப்படவில்லை என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நிவர்த்தி செய்வதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விடயப்பரப்பு இந்த அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்கள். அப்போது இலங்கை அரசியல் வரலாற்றிலே ஜாப்பிலே முதன் முதலாக அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்களும் என்ற எண்ணப்பாடு இந்த முதலாம் குடியரசில் தான் பெறுகிறது. இதுவரைக்கும் இலங்கையில் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக முதலாம் குடியரசுக்கு முன்பு எதுவித ஒரு சட்ட ஆய்வுகளும் பெறவில்லை. அப்போ முதலாம் குடியரசு திட்டத்தில் தான் முதன் முதலாக அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் தொடர்பாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஜாப்பினுடைய 18வது உறுப்புரையினுடைய 1வது பிரிவு, எங்களுடைய முதலாம் குடியரசு திட்டத்தினுடைய 18வது உறுப்புரையின் 1வது பிரிவிலே அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் பற்றி திட்ட தெளிவாக சொல்லப்படும். அந்த அடிப்படையில் இந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் பற்றி ஆராய்கின்ற போது இங்கே மிக பிரதானமான அடிப்படை உரிமைகள் நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமனானவர்கள், சட்டத்தின் முன் அனைவரையும் சமமாக நாங்கள் மதித்து கொள்ள வேண்டும். தன்னிச்சையாக உயிரை மாய்த்து கொள்ள முடியாமல், அதாவது நாங்கள் தன்னிச்சையாக அல்லது எங்களுடைய சுய செயற்பாட்டுக்காக உயிரை நாங்கள் மாய்த்து கொள்ள முடியாது. சட்டப்பிரகாரமின்றி பிரஜைகள் எவரும் காவலில் வைக்கப்படவோ, சிறையில் அடைக்கப்படவோ, தடுத்து வைக்கப்படவோ முடியாது. நாங்கள் சட்டப்பிரகாரமின்றி, எதுவித சட்ட அனுமதியுமின்றி எம்மை தடுத்து வைக்கவோ, காவலில் வைக்கவோ, சிறைப்படுத்தவோ முடியாது. இதை நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாட எடுத்தோம் என்று சொன்னால் பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் என்றால் பிரஜைகள் அனைவரும் அமைதியான முறையில் ஒன்று கூடும் உரிமை. நாங்கள் நடமாடும் சுதந்திரம் இருக்கிறது, கருத்து வெளியீட்டு உரிமை இருக்கிறது, அதே போல் இங்கே சொல்லப்படுகிறது அமைதியான முறையிலே ஒன்று கூடும் உரிமை காணப்படுகிறது. ஒவ்வொரு பிரஜையும் இலங்கை முழுவதும் தடையின்றி பிரயாணம் செய்வதற்கும் தான் விரும்பிய இடத்தில் வசிப்பதற்குமான சுதந்திரம் இருக்கிறது. விரும்பிய இடத்தில் வாழும் உரிமை, விரும்பியவரை திருமணம் செய்யும் உரிமை, விரும்பிய கல்வியை தொடரும் உரிமை, விரும்பிய கலாச்சாரங்களை பின்பற்றும் உரிமை என்று இருக்கிறது. சுதந்திரம் மற்றும் தனியால் பாதிப்பு, ஒவ்வொருவரும் மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் சுதந்திரங்கள் தனியால் பாதுகாப்புகள் இருக்கிறது. சிந்தனை செய்யும் சுதந்திரம், இதை சிந்தனை செய்யும் சுதந்திரத்தோடு நாங்கள் பேச்சுரிமை கருத்து வெளியீட்டு சுதந்திரங்கள் இருக்கிறது.
ஒருவர் தனது கருத்துக்களை வெளிவிடுவதற்கான சுதந்திரம் இருக்கிறது, கருத்து வெளியீட்டு உரிமை இருக்கிறது. ஆகவே மாணவர்களே, அடிப்படை உரிமைகளுக்குள்ள மிக முக்கியமாக உள்ளடக்கப்பட்டிருக்கிற விடயம், சட்டத்தின் முன் யாவரும் சமன். சட்ட பிரகாரமின்றி கைது செய்யப்படவோ தடுத்து வைக்கப்படவோ இடமளிக்கப்படவில்லை. அதேவிடம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சட்டப்பிரகாரத்துக்கு அடுத்ததாக பிரஜைகள் அனைவரும் ஒன்று கூடுவதற்கான அனுமதி இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் இருக்கிறது, நடமாடும் சுதந்திரம் இருக்கிறது, சிந்தனை செய்யும் உரிமை இருக்கிறது, கருத்து வெளியீட்டு உரிமை இருக்கிறது. அதற்கு மேலாக பார்த்தோம் என்றால் விரும்பிய இடத்தில் வாழும் உரிமை, விரும்பிய கல்வியை பின்பற்றும் உரிமை, விரும்பிய கலாச்சாரத்தை பின்பற்றும் உரிமை, விரும்பியவரை திருமணம் செய்யும் உரிமை, இப்படியான உரிமைகள் சுதந்திரங்கள் நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த உரிமைகள் சுதந்திரங்கள் என்ற விடயப்பரப்பு இலங்கையில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும், இதில் மிக பிரதானமாக நாங்கள் சொல்லப்படுற விஷயம் என்னென்று சொன்னால், இந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் யாப்பின் 134 பிரிவின்படி, யாப்பினுடைய 134 பிரிவின்படி சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், இந்த அடிப்படை உரிமைகள் அனைத்தும், யாப்பின் 134 பிரிவு சொல்லுகிறது, இந்த அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நாட்டினுடைய பாதுகாப்பு பொது சுகாதாரம் தொடர்பாக இது மட்டுப்படுத்தப்படலாம். நாட்டிலே ஏதாவது ஒரு பாதுகாப்பு பிரச்சனை அல்லது நாட்டிலே ஒரு பொதுவான ஒரு சுகாதார பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால், அடிப்படை உரிமைகள் மட்டுப்படுத்தப்படலாம், அவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் என்று இந்த ஜாப்பின் 134 பிரிவு சொல்லுகிறது. இதைவிட பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பாக இலங்கையில் ஏற்பட்ட ஒரு விமர்சனம், அதாவது வந்து பிற்பட்ட காலத்தில் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு சொல்லப்பட்ட விடயம், இந்த அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்களிலே இலங்கை பிரஜைகள் மட்டும் இவ் அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கலாம் என்ற வாசகம் இருந்தது. குறிப்பாக இலங்கை பிரஜைகள் இவ் அடிப்படை உரிமைகளை அனுபவிக்க தகுதியுடையவர்கள் என்ற வாசகத்தினூடாகத்தான் 18 உறுப்புரிமையினுடைய 1 பிரிவு கடந்து செல்லுகிறது. அந்த இலங்கை பிரஜைகள் அல்லாதவர்கள் எப்படி அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுச்சி வர தொடங்கியது. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், அந்த உரிமைகள் அனுமதி அளிக்கப்பட்டது வந்து இலங்கையர்களுக்கு மட்டும் என்று சொன்னால், இலங்கை பிரஜை அல்லாதவர்கள் இந்திய வம்சாவளியினர்களும் இலங்கையில் இருந்தவர்கள், அப்போ அந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள் இருந்தவர்கள், அப்போ இவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதாக கருத்து வெளியிடப்படும். அதைவிட பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால், உரிமைகள் இலங்கையில் மீறப்பட்டால் அந்த உரிமைகளுக்கான பரிகாரம் தேடுகின்ற வழிமுறை யாப்பிலே சொல்லப்படவில்லை, குறிப்பிடப்படவில்லை. குறிப்பாக பாருங்கள், உரிமைகளுக்கு உத்தியோகபூர்வமான ஏற்புடைமை ஒன்று பெற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும், உரிமைகள் மீறப்படுகின்ற போது இது தொடர்பாக சட்ட ஏற்பாடுகள் காணப்படவில்லை. உரிமை மீறப்பட்டால் நாங்கள் எந்த வழிமுறையை பின்பற்றுகிறது, எங்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயப்பரப்பை இந்த அடிப்படை உரிமைகள் சாசனத்தில் சுட்டி காட்டப்படவில்லை. அடுத்து, அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்த பெரும்பாலான உரிமைகள் இந்நாட்டு பிரஜைகளுக்கு மட்டுமே காணப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த இலங்கையர்களுக்கு மட்டுமே இவ் அடிப்படை உரிமைகள் என்ற சொற்பிரயோகம் இங்கே ஒரு எழுச்சி பிரகடனமாய். அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமைகள் சிறிய அளவிலாக இருந்தவை. இங்கே சொத்துரிமைகள் பற்றி பேசப்படவில்லை, உயிர் வாழும் உரிமைகள் பற்றி பேசப்படவில்லை. ஆகவே இங்கே சிறிய அளவிலான உரிமைகள் தொடர்பாக, அதாவது ஒரு சாதாரண கிராமிய வாழ்க்கையை சார்ந்த மக்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் போன்றுதான் இருந்தது. இங்கு குறிப்பிடப்பட்ட உரிமைகளில் பழமையான இயற்கை உரிமைகளின் சம்பிரதாயமான சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் என்ற வரையறைக்குள்ளிருந்தது. இயற்கை உரிமைகள், சம்பிரதாய சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் வரையறைக்குள்ளே இருந்தது. ஆகவே இந்த முதலாம் குடியரசில் கொண்டு வரப்பட்ட அடிப்படை உரிமை என்ற விடயப்பரப்பு, மாணவர்களே, இவ்வளவு காலமும் அடிப்படை உரிமை இல்லை என்பதற்காக கொண்டு வரப்பட்டதே தவிர, அவை மக்களுக்கு திருப்திகரமாக சாதகமாக இருக்கவில்லை. ஆகவே மாணவர்கள், ஒரு நான் அடிப்படை உரிமைகளை மேலோட்டமாக திருப்பிச் சொல்லுகிறேன். இந்த முதலாம் குடியரசு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட அம்சங்களிலே மிக பிரதானமான ஒரு விடயப்பரப்பு அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்களும். இலங்கை அரசியல் வரலாற்றிலே முதலாம் குடியரசு திட்டத்தில் தான் இந்த அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்களும் என்ற எண்ணப்பாடு முதன் முதலாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்படி இந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த எண்ணப்பாடு யாப்பினுடைய 18 உறுப்புரையின் 1 பிரிவுகளில் இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பாக கலந்துரையாடப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் பார்த்தோம் என்று சொன்னால், பிள்ளைகளே, இலங்கையர்கள் இவ் அடிப்படை உரிமைகளை அனுபவிக்க தகுதியுடையவர்கள் என்ற வாசகமும் இங்கு பதியப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படை உரிமைகளாக அடிப்படையான அடிப்படை உரிமைகள் தான் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சட்டத்தின் முன் யாவரும் சமன்,
சட்டப்பிரகாரமின்றி தடுத்து வைக்கவோ கைது செய்யப்படவோ இடமளிக்கப்படவில்லை. முன்னறிவித்தலின்றி சிறைப்படுத்த இடமளிக்கப்படவில்லை. விரும்பிய இடத்தில் வாழும் உரிமை, விரும்பிய கலாச்சாரத்தை பின்பற்றும் உரிமை, விரும்பியவரை திருமணம் செய்யும் உரிமை, விரும்பிய மதங்களை பின்பற்றும் உரிமை, அதற்கும் அப்பாலே சிந்தனை செய்யும் உரிமை, கருத்து வெளியீட்டுரிமை, பேச்சுரிமை, நடமாடும் சுதந்திரம், இப்படியான அடிப்படையான உரிமைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதிலே பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எப்பொழுதும் அந்த அடிப்படை உரிமையில் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்குமே அடிப்படை உரிமையில் பிரச்சனை இருக்கிறது. அங்கே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஜாப்பினுடைய 134 பிரிவின்படி இந்த அரசியல் அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நாட்டினுடைய பொது பாதுகாப்பு சுகாதாரம் நலன் கருதி மட்டுப்படுத்தப்படலாம், ஏதாவது ஒரு தேவைக்காக இது மட்டுப்படுத்தப்படலாம். அப்போ இங்கே மட்டுப்படுத்தப்படலாம் என்றால் உரிமைகள் சுதந்திரங்கள் அங்கே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும், அனுபவிப்பதற்கான இடங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கும். அது நாங்கள் உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டம், அவசர கால தடை சட்டம் இருக்கிறது. நாங்கள் 78 அடிப்படை உரிமைகளை படிக்கக்குள்ளே அதை படிப்போம். 78 அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை படிக்கின்ற போது அதை முழுமையாக நாங்கள் அனுபவிக்க முடியலை. காரணம், சமகாலத்து வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டம், அவசர கால தடை சட்டம் இருக்கிறது. எந்த வேளையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பயங்கரவாதி என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் எங்களை கைது செய்யலாம், அல்லது நாங்கள் நடமாடுவதை தடுக்கலாம், அவை விசாரணைக்கு உட்படுத்தலாம். ஆகவே அங்கே எங்களோட உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இதை நாங்கள் 78 படிக்கின்ற போது அதை நாங்கள் நன்றாக ஆராய்ந்து கொள்வோம். இப்போது இங்கே சட்ட பாதுகாப்பு தொடர்பாக சொல்லுவார்கள், எங்களுடைய என்ன அடிப்படை உரிமைகள் கட்டுப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லும். இதைவிட இந்த அடிப்படை உரிமைகளை மீறினால் எங்களுக்கு உரிமை கிடைக்கவில்லை, சுதந்திரம் கிடைக்கவில்லை, எங்களோட உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எங்கே செல்வது, எங்கே வழக்கு தொடர்வது, அதுக்கு என்ன பரிகாரம் என்பதை சட்டம் சொல்லவில்லை. அப்போ இத்தகைய விடயங்களை வைத்து ஆராய்கின்ற போது அடிப்படை உரிமைகளும் சுதந்திரங்களும் என்ற எண்ணப்பாடு இவ்வளவு காலமும் இலங்கையிலே இல்லை என்பதற்காக கொண்டு வரப்பட்டதே தவிர பிள்ளைகள் அதிலே எதுவித திருப்தியும் இருக்கவில்லை. அதனாலே எதுவித பிரியோசனத்தையும் நமக்கு தரவில்லை என்று நாங்கள் சொல்லலாம். இப்போ மாணவர்களே, இரண்டு விடயப்பரப்பை நாங்கள் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். ஒன்று மக்கள் உரிமை தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறோம், அடுத்ததாக அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறோம். இப்போ அடுத்த பிரதானமான விடயத்துக்குள்ளே வரப்போகிறோம், அரச கொள்கை தத்துவம். இது இப்போ நீண்ட காலமாக பரீட்சையிலே கட்டுரை வினாக்களிலே சந்தித்து கொள்வதும் இல்லை. ஆனால் இந்த அரச கொள்கை தத்துவம் தொடர்பாக எங்களுக்கு பெரிய அளவில் நாங்கள் அதுக்குள்ளே நேரத்தை கொடுக்க தேவையில்லை, விளங்கி வச்சிருக்க வேண்டும். அரச கொள்கை தத்துவம் என்றால் என்ன, அது என்னத்தை சொல்லுகிறது, அதாவது எங்களுடைய எம்சிக்யூவில் கட்டமைப்பு வினாக்களில் சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை சந்திக்க வேண்டி ஏற்படலாம். அரச கொள்கை தத்துவம் என்பது பிள்ளைகள், அந்த ஒரு நாட்டினுடைய அரசாங்கம், நாங்கள் இலங்கையை எடுத்துக்கொள்வோம், இலங்கையினுடைய அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி காலத்திலே என்ன கொள்கை தத்துவத்தை முன்னெடுக்க இருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடு என்ன என்பதை தன்னுடைய பதவி காலத்தில் அதை வரையறுத்து கொள்ளும். அந்த அடிப்படையில் இந்த அரச கொள்கை தத்துவங்கள் எவையும் சட்டப்பெருமதிகள் வாய்ந்தவை அல்ல. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் வழக்குக்கு போக முடியாது. அதனாலே தான் அரச கொள்கை தத்துவங்கள் சட்டப்பெருமதிகள் அற்றவை என்று சொல்லுவார்கள். இது ஒரு அதாவது வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு சிந்தனை கோட்பாடு என்று சொல்லலாம், ஒரு தத்துவம். அதன் அடிப்படையில் தான் அரசாங்கம் நடக்கப் போகிறது என்பதை பரிணமிக்கின்ற ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையில் அரசியலமைப்பினுடைய 5 16 சரத்திலே இந்த அரச கொள்கை தத்துவங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. யாப்பினுடைய 5 சரத்திலே அரச கொள்கை தத்துவம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இவ்வரசியல் ஜாப்பின் சட்டம் இயற்றும் போது பின்வருவனவற்றை அடிப்படையாக கொண்டே சட்டங்கள் இயற்ற வேண்டும். அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு மரபு சார்ந்த அல்லது ஒரு தத்துவம் கருத்துக்கள் சார்ந்த விடயம். இதை வச்சுக்கொண்டு வழக்கு தொடர முடியாது. ஆனால் சட்ட உருவாக்கங்களை செய்கின்ற போது அரச கொள்கை தத்துவத்திலே பாதிப்பு ஏற்படாத வகையில் அல்லது அரச கொள்கை தத்துவத்துக்கு முரண் ஏற்படாத வகையில் சட்ட உருவாக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், உரிமைகள் உள்ள பிரஜைகள், அந்த பிரஜைகளின் உரிமைகள் சுதந்திரங்கள் முழுமையாக கிடைக்க வேண்டும். அதாவது இலங்கையில் இருக்கிற பிரஜைகள் எல்லோருக்கும் உரிமைகள் சுதந்திரங்கள் தாராளமாக, அதாவது வந்து முழுமைத்துவமாக கிடைக்க வேண்டும். தொழில் செய்யும் வயதையடைந்த எல்லா பிரஜைகளுக்கும் முழுமையான வேலை வசதிகளை ஏற்படுத்துதல், தொழில் வயதினை அடைந்தவர்கள் அல்லது தொழில் வாய்ப்பினை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கான வேலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், நாடு முழுவதிலும் சிறந்த அபிவிருத்தியை கட்டியெழுப்புதல், நாடு பூராகவும் அபிவிருத்தி தன்மையை மேம்படச் செய்தல், சமூகத்தில் உற்பத்தியும்
பொருட்களை பிரஜைகளிடையே சமமாக பங்கிடுதல், அது அந்த உற்பத்தி பங்கீடு பரிமாற்றம் என்று சொல்வார்கள். நுகர்வு அந்த உற்பத்தி பங்கீடு பரிமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், மக்களின் பண்பாடு கலாச்சார அந்தஸ்துகளை உயர்த்துதல், இலங்கை மக்களுக்கு இருக்கின்ற பண்பாடுகள் கலாச்சாரங்கள் என்பவற்றினை மேன்மைப்படுத்துதல். அடுத்து வந்து பார்த்தோமென்றால் உற்பத்தி கருவிகள் பங்கீடு பரிமாற்றம் என்பவற்றில் அரச சொத்து, கூட்டுறவு சொத்து போன்ற கூட்டுடைமை மாதிரிகள் சொத்தின் அபிவிருத்தி செய்வதன் மூலம் மனிதனை சுரண்டுவதிலிருந்து வெளிக்கொண்டு வருதல். அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்ன உற்பத்தி பங்கீடு பரிமாற்றத்துக்குள்ளே மனிதனை சுரண்டுகின்ற அந்த முதலாளித்துவ சிந்தனைகளில் இருந்து வெளிக்கொண்டு வருதல், அந்த தன்மைகள் போன்றவற்றை அரச கொள்கை தத்துவம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இந்த அரச கொள்கை தத்துவங்கள் எவையும் சட்டப்பெருமதி வாய்ந்தவை அல்ல என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இலங்கையின் ஆட்புல மேன்மை, ஒற்றுமை, இறமை என்பவற்றை, தன்னாதிக்கம் என்பவற்றை பாதுகாத்தல், இலங்கையினுடைய ஆட்புல மேன்மை, இலங்கையினுடைய நிலப்பிரதேசம், அதே நேரம் இறமை, தன்னாதிக்கம், இலங்கைக்கென்றிருக்கின்ற தனித்துவமான ஒரு சிறப்பு, இவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கும் இருக்கிறது, அரசாங்கத்துக்கும் இருக்கிறது. இனம் மதம் சமூக குழுக்களிடையே ஒத்துழைப்புகளையும் பரஸ்பர நம்பிக்கைகளையும் ஏற்படுத்துதல், நாட்டின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், பரஸ்பர தொடர்பாடல்களை விருத்தி செய்ய வேண்டும், பொருளாதார சமூக முன்னுரிமைகள் சமமின்மை சுரண்டல்கள் என்பவற்றை நீக்கி பிரஜைகள் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு, அது இளைஞர்களாக இருக்கலாம், தொழில் செய்கின்றவர்களாக இருக்கலாம், அனைவருக்குமான ஒரு சம வாய்ப்பு, குறிப்பாக இங்கே இருந்த அடக்குமுறைகள் சுரண்டல் தன்மைகள் போன்றவற்றில் இருந்து மக்கள் வெளியேறி சமமான வாய்ப்பு, எல்லோரும் தொழில் செய்வதற்கான தன்மை, தொழில் வாய்ப்புகளை தேடுவதற்கான தன்மை. அடுத்து மக்களின் மொழி கலாச்சாரம் என்பவற்றை மேம்படுத்துதல், மக்களுக்கு இருக்கின்ற மொழித்தன்மை கலாச்சார விழுமியங்களை பின்பற்றுகிற தன்மை, சமூக பாதுகாப்பு பொதுநலன் என்பவற்றை உறுதிப்படுத்துதல், சமாதானத்தையும் சர்வதேச கூட்டணியையும் ஊக்குவித்தல், நாட்டிலே சமாதானத்தை நிலைபெறச் செய்ய வேண்டும், சர்வதேச தொடர்பாடல்களை விருத்தி செய்ய வேண்டும், ஆகவே அந்த அடிப்படையில் கொண்டு இவ்வளவு விடயங்களையும் நாங்கள் இலங்கையில் கொண்டு வரப்பட்ட அரச கொள்கை தத்துவங்கள் என்று சொல்லுகிறோம். அப்போ மாணவர்களே, இலங்கையினுடைய அரச கொள்கை தத்துவம் தொடர்பாக நாங்கள் பார்க்கிறோம் 16 சரத்தின் பிரிவிலே, அதாவது 5வது அத்தியாயத்தினுடைய 16வது சரத்திலே இந்த அரச கொள்கை தத்துவம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அரசாங்கம் ஆட்சியிலே தன்னுடைய நடவடிக்கைகள் எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை தெளிவுபடுத்துகின்ற விடயங்களைத்தான் நாங்கள் அரச கொள்கை தத்துவம். அந்த அடிப்படையில் நாங்கள் மிக பிரதானமான அரச கொள்கை தத்துவங்கள் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இலங்கையின் அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்களை பாதுகாக்க வேண்டும், தொழில் செய்யும் வயதை அடைந்தவர்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரம் உற்பத்தி பங்கீடு பரிமாற்றத்திலே எல்லோரும் பங்கெடுத்தல் வேண்டும், சுரண்டல்கள் முதலாளித்துவ கொள்கைகளெல்லாம் விடுபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாடுபூராகவும் அபிவிருத்தி தன்மை, அதற்கு மேலாக ஆட்புல மேன்மைகள், இறமை, தன்னாதிக்கம் போன்றவற்றை பாதுகாக்க வேண்டும், மதங்களுக்கிடையிலே இனங்களுக்கிடையிலே ஒற்றுமைகள் சமமான வாய்ப்புகள் காணப்பட வேண்டும், சுரண்டல்களில் இருந்து விடுபட வேண்டும், இதற்கு மேலாக சமாதானத்தையும் சர்வதேச கூட்டுணர்வுகளையும் ஊக்குவிக்க வேண்டும், நாட்டினை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இத்தகைய அரச கொள்கை தத்துவங்கள் முதலாம் குடியரசு யாப்பிலே நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த அரச கொள்கை தத்துவம் தொடர்பாக நான் ஏற்கனவே சொன்னதை யாப்பினுடைய 17வது பிரிவு சுட்டி காட்டுகிறது. இந்த அத்தியாயம், அதாவது வந்து நாங்கள் முதலிலே சொல்லப்பட்ட போல இந்த அரச கொள்கை தத்துவத்தினுடைய 5வது அத்தியாயத்திலே சுட்டி காட்டப்பட்ட 17வது பிரிவு நமக்கு வடிவாக சொல்லுகிறது, அரச கொள்கை தத்துவங்கள் எத்தகைய சட்டப்பெருமதிகளும் அற்றவை, இவை ஒரு சட்ட நடவடிக்கைகளையோ அல்லது சட்டப்பெருமதி வாய்ந்தவையாகவோ இருக்காது என்பதை 17வது பிரிவு சொல்லி இருக்கிறது. ஆகவே மாணவர்களே, அரச கொள்கை தத்துவம் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அரச கொள்கை தத்துவம் என்ற விடயப்பரப்புக்குள்ளே நாட்டினுடைய ஒரு அரசாங்கம் தன்னுடைய பதவிக்காலத்திலே எத்தகைய நடவடிக்கைகளை பங்கெடுக்க இருக்கிறது, என்னென்ன செயன்முறைகளை கொண்டு வர இருக்கிறது என்பதைத்தான் அரச கொள்கை தத்துவத்துக்குள்ளே சொல்லும். யாப்பினுடைய 5வது அத்தியாயம் அது தொடர்பாக தெளிவாக சொல்லியிருந்தது. ஆனாலும் அந்த 5வது அத்தியாயத்தினுடைய 17வது பிரிவு அந்த அரச கொள்கை தத்துவங்கள் சட்டப்பெருமதி அற்றவை என்றதை சொல்லியிருக்கிறது. ஆகவே அவை ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு தத்துவ சிந்தனைகளாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் முதலாம் குடியரசிலே நிறைவேற்றப்பட்ட மிக பிரதானமான விடயம் தேசிய அரசு பேரவை, சட்டத்துறை என்று நாங்கள் இதை சொல்லலாம். அதாவது முதலாம் குடியரசிலே கொண்டு வரப்பட்ட சட்டத்துறை,
இந்த சட்டத்துறையாகத்தான் இந்த சட்டத்துறையாகத்தான் இந்த தேசிய அரசு பேரவை இருந்திருக்கிறது பிள்ளைகள். மிக பிரதானமான விஷயம், அடிக்கடி பரீட்சையிலே நாங்கள் சந்தித்து கொள்வதும் ஒரு இலங்கை வரலாற்றிலே ஒரு மிக பிரதானமான ஒரு சட்டத்துறையாக இந்த தேசிய அரசு பேரவை இருந்தது பிள்ளைகள். இப்போது நாங்கள் முதலாம் குடியரசு திட்டத்திலே மூன்று விடயங்களை நிறைவு செய்திருக்கிறோம் மாணவர்களே. ஒன்று, அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள், மக்களிறமை, தேசிய அரசு பேரவை என்ற விடயப்பரப்பு தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் தேசிய அரசு பேரவை என்ற விடயப்பரப்புக்குள்ளே நாங்கள் பெறப்போகிறோம். அப்போ மூன்று விடயங்களில் எங்களுக்கு அடிப்படை உரிமைகள் மிக பிரதானமாகவும் மக்களிறமையும் மிக பிரதானமாகவும் இருக்கிறது. ஆனால் அரசுகளை தத்துவம் பெரிய வினாக்களுக்கு வருவது குறைவு. சில வேளைகளிலே பெரிய வினாக்களுக்கு வந்தால் கூட நீங்கள் வடிவாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் அவ்வளவுத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ தேசிய அரசு பேரவை தொடர்பாக ஒரு சில விடயங்களை நான் சுட்டி காட்டுகிறேன். இலங்கையில் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து டொனமூர் திட்டத்தில் இருந்து பார்க்கிறோம் பிள்ளைகள். டொனமூரில் சட்டத்துறை அரசாங்க சபை என்று அழைக்கப்பட்டது. சோல்பரியில் நாங்கள் இரு சபை கொண்ட பாராளுமன்றம் என்று பார்த்திருக்கிறோம். அப்போது சட்டத்துறையினுடைய பெயர் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் துறை மாற்றமடையாது. சட்டத்துறை, இது நீங்கள் அலகு நாளில பிள்ளைகள், அதாவது தேர்ச்சி மட்டம் நாளிலே உங்களுக்கு அடிப்படையாக கற்பித்திருப்பார்கள். அரசியல் ஜாப்புகள் தொடர்பாக கலந்துரையாடுகின்ற போது, அந்த ஜாப்புகள் அந்த நிர்வாக செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடுகின்ற போது சட்டத்துறை பற்றி கற்பித்திருப்பார்கள். அதில் சட்டத்துறை என்பது ஒரு பொதுவான ஒரு துறை. அந்த சட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்துகின்ற சபைக்கு நாமங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு வகையிலே இருக்கிறது. உதாரணமாக அமெரிக்காவில் காங்கிரஸ் என்போம், இந்தியாவில் நாங்கள் நாடாளுமன்றம் என்றோம், இலங்கையிலே பாராளுமன்றம் என்று சொல்லுவார்கள், நாடாளுமன்றம் என்று சொல்லுவார்கள், அங்கே ஜப்பானில் டயட் என்று சொல்லுவார்கள். இப்படி நாட்டுக்கு நாடு சட்டத்துறையினுடைய பெயர் மாற்றமடையும். ஆனால் சட்டத்துறை என்பது ஒரு பொதுத்தன்மையான துறை. இந்த சட்டத்துறை தொடர்பாக இலங்கையிலேயே நாங்கள் பார்க்கிறோம். 1931 நாங்கள் டொனமூர் திட்டத்தில் அரசாங்க சபை என்று சொன்னாங்கள். இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சோல்பெரியில், அதாவது 1947 சோல்பெரியில் இரு சபை கொண்ட பாராளுமன்றம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்போது இலங்கையிலேயே ரெண்டு தடவையும் சட்டத்துறையின் பெயர் மாறியிருக்கு. முதலாம் குடியரசில் தேசிய அரசு பேரவை என்ற பெயரில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த தேசிய அரசு பேரவை பிள்ளைகள் இலங்கை அரசியல் வரலாற்றில் மிக பிரதானமான பூரண இறைமை வாய்ந்த சட்டத்துறை என்று சொன்னால் அது தேசிய அரசு பேரவை தான். குறிப்பாக சொல்லுவார்கள், இந்த முதலாம் குடியரசுக்கு முற்பட்ட காலத்திலும் சரி, பிற்பட்ட காலத்திலும் சரி, இப்போ இருக்கிற பாராளுமன்றத்தை எடுத்தாலும் சரி, அல்லது இதுக்கு முதல் இருந்த சோல்பரியில் இருந்த பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, டொனமூரில் இருந்த அரசாங்க சபையாக இருந்தாலும் சரி, எங்கே போய் எடுத்து பார்த்தாலும் தேசிய அரசு பேரவைக்கு இருந்த இறைமை, அந்த பூரண இறைமை வேறு எந்த ஒரு காலத்திலையும் சட்டத்துறைக்கு இருக்கே. அது ஒரு தனித்துவம் மிக பிரதான. ஏனென்று சொன்னால் அடிக்கடி பிள்ளைகள் பரீட்சையில் வந்த கேள்வி, தேசிய அரசு பேரவை மீ உயர் நிறுவனம், மீ உயர் நிறுவனம், இக்கூற்றை ஆராய்க. அல்லது என்ன, தேசிய அரசு பேரவை பூரண இறைமை வாய்ந்த சட்டத்துறை, இதை நீர் ஆராய்ந்து கொள்ளுக அல்லது விமர்சிக்குக. தேசிய அரசு பேரவை பூரண இறைமை வாய்ந்த சட்டத்துறை, இப்படி இந்த தேசிய அரசு பேரவையினுடைய வினாக்கள் எங்களுக்கு களத்தில் வந்திருக்கு. ஆகவே மாணவர்கள், அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பிலே அது தொடர்பாக கலந்துரையாடுவோம். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை நீங்களும் குறிப்பிடுத்து கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.